ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, ஃப்ளோரான் எப்படி வந்து வளர்க்கலாம், ஃப்ளோரானுக்கு எப்படி வந்து கேரிங் கொடுக்கலாம், ஃப்ளோரானுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், ஃப்ளோரானுக்கு வந்து எப்படி ஃபீடிங் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃப்ளோரான் வளர்க்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஃப்ளோரான் ஒரு பேபி ஃப்ளோரான் வாங்குகிறோம், அதுக்கு என்ன டேங்க் சைஸ் நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஃபீட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஃபீட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து 2 ஃபீட் வந்து போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போதாது. அந்த ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாக வளரக்கூடிய ஃபிஷ்ஷில் வந்து சீக்கிரமாக வளரக்கூடிய வெரைட்டியில் வந்து ஃப்ளோரான் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்களோ அந்தளவு ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப க்ரோத் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சில் தான் வந்து ஃப்ளோரான் எடுப்பீங்க. அதே ஒரு 1 மந்த் 2 மந்த் கழித்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளோரான் வந்து வேறு லெவல் வந்து நிற்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஹெட் பாப் ஆயிரும், நல்லா வந்து ஸ்டொமக்லாம் பெருசாகிடும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபின்ஸ்லாம் வந்து நல்லாவே லாங்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரோத் வைஸ் வந்து ஃப்ளோரான் அடிச்சுக்கிறதுக்கு எந்த விஷயமே கிடையாது. அதாவது சொல்கிற சின்ன ஃபிஷ்ஷில் சொல்கிறேன் நான், மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும், சின்ன ஃபிஷ்ஷுங்களை பொறுத்த வரைக்குமே ஃப்ளோரான் வந்து ரொம்ப ரொம்ப க்ரோத் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு. ஸோ வந்து அப்படி இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டேங்க் சைஸ் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு 3 ஃபீட் டேங்க் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கே ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு டேங்க்கில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இல்லைனா நீங்கள் வந்து டேங்க் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 ஃபீட் டேங்க் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேங்க்கில் வந்து ஃபிஷ் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் டேங்க் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்கே நீங்கள் 3 ஃபீட் டேங்க் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் டேங்க்கு நம்ம போயிட்டோம். அந்த டேங்க்கில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பாஞ்சு ஃபில்டர் நிறைய பேர் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஓகே அந்த ஒரு ஃபிஷ்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்பாஞ்சு ஃபில்டர் வைக்கிறீங்க. அந்த ஸ்பாஞ்சு ஃபில்டர் வைக்கனால என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து பேபி சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேபி சைஸில் இருக்கும்போது சாப்பிட்டு போடக்கூடிய வேஸ்ட்டு அதோட பூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட்டு அந்த வேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அளவில் வந்து சின்னதாக இருக்கும். அதே அந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு 4 இன்ச் 5 இன்ச் வளரமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும். அதே அந்த ஃபிஷ்ஷு வந்து 7 to 8 இன்ச் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப மொத்தமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்பாஞ்சு ஃபில்டர்னால அந்த வேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அக்கார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் மெயின்டைன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து அதுக்கு வந்து நிறைய ஃபங்கஸ் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் ஃபில்டர் பார்த்தீங்களா, பெரிய டாப் ஃபில்டர் வந்து அதுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டாப் ஃபில்டரை ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, வாட்டர் வந்து கிளியரன்ஸாகவே இருக்கும். ஆனால் வாட்டர் வந்து கிளியரன்ஸாகவே இருந்தாலுமே நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 25% வாட்டர் வந்து கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டேங்கில் வைக்கக்கூடிய அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஹீட்டர். அதாவது ஃப்ளோரான் வந்து க்ரூமிங்க்கும் சரி, அது க்ரோத்துக்கும் சரி, கலரேஷனுக்கும் சரி, அந்த ஹீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட்டர் வந்து சப்போர்ட் பண்ணதோ இல்லையே தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஹீட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஹீட்டர் வந்து 28 வச்சு எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 3 ஃபீட் டேங்க்கு போகிறீங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த ஹீட்டர் வந்து எவ்வளோ வாட்ஸில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 150 வாட்ஸு ஒரு 100 வாட்ஸ் வச்சுட்டுனு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டர் வந்து கட் ஆஃபே ஆகாது. அது கட் ஆஃப் ஆகாதனால கரண்ட் பில்லு கண்டிப்பாக ஏகணும். ஸோ 300 வாட்ஸ் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேங்குக்கு வந்து ஒரு 100% வந்து அதிகமாகவே நீங்கள் வச்சுருக்கீங்க. அது 200 வாட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும், நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் வைக்கிறனால சீக்கிரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட் ஆஃப் ஆயிரும். ஸோ சீக்கிரமாக கட் ஆஃப் ஆகுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு கூட குறையிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அனுபவ ரீதியாக வந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னோடய 4 ஃபீட் டேங்குக்கு தெரியாத ஒரு 200 வாட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அந்த 200 வாட்ஸ் வச்சனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃபே ஆகாமல் லைட்டு பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். அதே 300 வாட்ஸ் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 60 to 80 செகண்ட் வந்து ஹீட்டர் வந்து ஓடும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வந்துச்சு. அது வந்து 200 வாட்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹீட்டர் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் கரண்ட் பில்லு போய் நோட் பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக வந்து கரண்ட் பில்லு எனக்கு ரைஸாக தான் வந்துச்சு. 300 வாட்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு கரண்ட் பில் வந்து கம்மியாக தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக கட் ஆஃப் ஆயிருது. நீங்கள் ஒரு 2 ஃபீட் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஹீட்டர் வந்து 200 வாட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஃபீட் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து 300 வாட்ஸ் வச்சுக்கோங்க. 4 ஃபீட் டேங்க்னா 300 வாட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஃபீட்லேருந்து ஒரு 5 ஃபீட் 300 வாட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 6 ஃபீட் டேங்க் போகிறீங்கனாவே நீங்கள் கண்டிப்பாக வந்து 300 வாட்ஸ் ஹீட்டர் வந்து 2 வச்சுக்கோங்க அதில். ஓகே, அந்த டேங்க் வந்து நீங்கள் பேர் பாட்டமாக வச்சுக்கலாமா, அல்லது ஏதாவது ஸ்டோன்ஸ் போடலாமா, இல்லை கிராவல்ஸ் போடலாமா, சாண்ட்ஸ் போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு டிஸ்கஸ் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பேர் பாட்டமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரு.
நீங்கள் சேண்டு போட்டால் க்ளீன் பண்ணணும், கிராவல்ஸ் போட்டால் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஃபிஷ்ஷோட பூப்ஸ் போய் அந்த கிராவல்ஸ்குள்ளேயோ அப்புறம் சேண்டுக்குள்ளேயோ வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோன்ஸ்குள்ளேயோ நீங்கள் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த ஃபிஷ்ஷோட பூப்ஸ் வந்து அது அடியில் போயிடும். அடியில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து ட்ரபுள்ஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நடக்கும். ஸோ அந்த பூப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து ப்ராப்பராக வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ பேர் பட்டமாக இருக்கிற பட்சத்தில் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நவுத்தி விட்டுரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் சைக்கிளிங் வந்து அந்த பூப்ஸ் வந்து இழுத்துட்டு டாப் ஃபில்டருக்கு போயிட்டு அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு உங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுத்தமாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் பட்டம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டேங்க் சைஸை பார்த்தாச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் என்ன வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஹீட்டர் வைக்கிற இந்த ஹீட்டர் வந்து எந்த வாட்ஸ் வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் டேங்க்கில் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணுறீங்க வீக்லி ஒன்ஸ் அப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் டேங்கில் வந்து வீக்லி வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணுறீங்க? ஸோ 25% தான் வந்து வீக்லி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டேங்க் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கணுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80% to 60% பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரிங்க 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப தான் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளோரன் ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ராப்பரான பெல்லட் ஃபுட் என்ன, லைவ் ஃபுட் என்ன, ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போது. அதே மாதிரி உங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்பயும் போல தான் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணலை அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் கொடுங்க, உங்களோட விரலை நீங்கள் கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விரலுக்கு கூடவே வந்து ஃபிஷ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லட் வந்து ஃபீட் பண்ணி பழகுங்க. அப்படி நீங்கள் ஃபீட் பண்ணுறாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய இம்யூனிட்டி லெவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது, டல்லாக இருக்குதா, அல்லது வந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பெல்லட்டை நீங்கள் வந்து நீங்கள் பாட்டு ஃபுல்லாக கொட்டிடாதீங்க, ஒவ்வொரு பெல்லட்டாக போடுங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 பெல்லட் தான் சாப்பிடும். ஸோ அதுக்கு மேலே சாப்பிடும், நீங்கள் அதுக்குன்னு ஒரு டயட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 5 பெல்லட்னா 5 பெல்லட், 10 பெல்லட்னா 12 பெல்லட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சாப்பிட நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அதுக்கு வந்து பல்ஜ்டு ஸ்டொமக் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதாவது பிளேட்டர் ஸ்டொமக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் அது ஃபுட்டு வந்து சாப்பிட போடுங்க, ஒரு மினிமம் ஒரு குவான்டிட்டி வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டு மட்டும் நீங்கள் போட்டால் போதுமானது. ஓகே, இந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெல்லட் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. பெல்லட்டுக்கும் வந்து ஃபிஷ் வந்து கன்வெர்ட் ஆகும், அதே மாதிரி லைவுக்கும் நல்லாவே கன்வெர்ட் ஆகும், லைவ்லேருந்து பெல்லட்டுக்கும் கன்வெர்ட் ஆகும். சில ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா லைவ் கொடுக்கும்போது பெல்லட்டு கன்வெர்ட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. லைவ்லேருந்து பெல்லட்டுக்கு வரும், பெல்லட்லேருந்து லைவுக்கு போவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதோட பசி தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சிக்கல் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பசி தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கும் பசி தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் லைவ் கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி லைவ் கொடுக்கலாம் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைவ் ஃபிஷ்ஷை கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைவ் ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அந்த ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஜீப்ரா ஃபிஷ்னாலும் சரி, அது மவுத்துக்கு பிடிக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரிங்க, ஒரு மாலி ஃபிஷ் ஆகட்டும், நீங்கள் எந்த ஃபிஷ் வாங்கினாலுமே டைரெக்டாக அக்வாரியம்லேருந்து வாங்கிட்டு வந்து டைரெக்டாக வந்து திறந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கிட்டு வந்து குவாரண்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குவாரண்டைன் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டீவாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபிஷ்ஷுக்கு டீவாம் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷோட ஸ்டொமக்லாம் பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிடுங்க. எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பெல்லட் வந்து அந்த ஃபிஷ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த ஃபிஷ் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வந்து அந்த லைவ் ஃபீடை நீங்கள் கொடுக்க முடியும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைவ் ஃபிஷ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக அக்வாரியம்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து திறந்து விட்ருவாங்க. ஸோ அரோனாக்கும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க, ஃப்ளோரானுக்கு இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு வந்து ஸ்விம் பிளேட்டர் வருது, இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசீஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரது காரணம் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ்ஷை வந்து டேரெக்டாக வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் கொடுக்கறனால மட்டுமே தான் வருது, வேறு எந்த தொந்தரவும் இல்லை. ஃபிஷ்ஷு எப்பயும் போல் ஆரோக்கியமாக தான் இருக்கும், நாம் தான் வந்து லைவ் கொடுக்குறவங்க பேரில் வந்து ஃபிஷ் வந்து கெடுத்துருவோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து லைவ் ஃபீடு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன தெரியும் பண்ணுறீங்கன்னா ஒரு டப்பு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட் டேங்க் எடுத்துக்கோங்க. அந்த டேங்கில் வந்து நீங்கள் ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணிட்டு ப்ளூ மெடிசனும் அது வந்து ஜென்ரல் மெடிசன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து ஏஜிட் பண்ணிக்கோங்க. ஏஜிட் பண்ணிவிட்டு ஒரு ஏர் பம்ப் போட்டு விட்ருங்க. ஏர் பம்ப் போட்டு விட்டு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய லைவ் ஃபீடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபீடர் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீடர் ஃபிஷ்ஷுக்கு வந்து குவாரண்டைன் பண்ணுங்கள். 1 or 2 days வந்து குவாரண்டைன் பண்ணுங்கள். குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா டிவாம் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ்க்கு டிவாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து தாராளமாக வந்து அந்த லைஃப் ஃபீடு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து வரதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து குவாரண்டைன் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் ஃபீடு வந்து உங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்க பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம லைவ் தான் கொடுக்கலாம் முடிவு பண்ணி வச்சுக்கோங்களேன். லைவ் ப்ளஸ்ஸு நீங்கள் பெல்லட் வந்து மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் லைவாகவே கொடுக்காதீங்க, அதே மாதிரி பெல்லட்டாகவே கொடுக்காதீங்க. மாற்றி மாற்றி வெரைட்டியாக கொடுத்து பழங்க, உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஓகே, இப்போ லைவ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். லைவ் என்னென்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா
ஜீப்ரா ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் வெரைட்டியில், அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பிஸு, இந்த மாதிரி வந்து ஃபிஷஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் ஃப்ளோரன் ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து கண்டிஷன் பண்ணிட்டு, குவாரண்டைன் பண்ணிவிட்டு, டீபாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களை ஃப்ளோரன் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் ஹார்ட். சிக்கன் ஹார்ட் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ சிக்கன் ஹார்ட் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ நீங்கள் அடுத்து கொடுக்கக்கூடிய ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். அது அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் அளவில் பெருசாக போட்டிங்கன்னா அது கடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து க்ளவுடி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து கட் பண்ணி நீங்கள் தாராளமாக ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் வார்ம்ஸ். பிளட் வார்ம்ஸ் வந்து நீங்கள் லைவாகவும் கொடுக்கலாம், ஃப்ரோசனாகவும் கொடுக்கலாம். ஸோ பிளட் வார்ம்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக கொடுங்க. பிளட் வார்ம்ஸ் கொடுக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கோசரம் பிளட் வார்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஃபுட்டை கொடுத்தாச்சு. ஸோ முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ ஃபுட்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸும் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து டீவார்ம் பண்ணுங்கள். ஸோ டீவார்ம் பற்றி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸில் போய் டீவார்ம் பற்றி வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக டீவார்ம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து டயட் போடுங்க. நீங்கள் வந்து என்றைக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அன்றைக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து டயட் போடுங்க, மந்த்லி ஒன்ஸ் வந்து டீவார்ம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை பற்றி நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.